அவங்க எவ்வளோ தூரம் போனாங்கன்னு தெரியலையே, ரொம்ப நேரமாக டிஸ்கனெக்டில் இருக்காங்க. ஆனால் செம்ம ஸ்பாட்டு, ம், இங்கே வாருங்க வேறு லெவலில் இருக்குது, தண்ணி நல்லா இருக்குது, அங்கே வாருங்க. அண்ணா போகலாமா? நான் படிக்கிறதுக்கு தெரியும், வழி பார்த்தீங்களா? சரி நடங்க. அரை மணி நேரம் இறங்குறதுக்கு அரை மணி நேரம் ஏறுறக்கு, ஒரு மணி நேரம் விளையாட சொல்லுங்கள், அவ்வளோதான். ஓகேவா? ஏன்னா இவ்வளோ நேரம் வண்டியே வராத மாதிரி இருந்தது, இப்போ நிறைய வண்டி வருது. அந்த கோயிலுக்கிட்டே ஏதோ ரைட் போக பாருங்கள், நல்லா பாருங்கள். பாலம் இருந்தது, ஆனால் பாலம் பார்த்தேன், பாலம் பார்த்தேன். ஸோ மேப் போட்டு அப்படியே மார்க் பண்ணி போடுறேன், பார்த்துட்டு இருக்கு. அப்படியே ஓத்தா திருப்புங்க. ஆனால் இவன் சொல்கிற வந்து போய் யூடன் போட சொல்கிறோம். ஃபஸ்ட் ரைட், ஃபஸ்ட் ரைட். ஆமாம், நல்லா ஊருக்குள்ளே வந்துட்டு நினைக்கிறேன். ஆமாம், எப்படி வேற லெவல் ஸ்பாட்டு. நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, அந்த ரிவரில் போய் ஜாலியாக குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஸோ எல்லாம் முடிஞ்சிட்டு ஜாலியாக கிளம்பி மறுபடியும் போயிட்டுருக்கோம். இன்னும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 35 கிலோமீட்டர் பக்கம் இருக்குது. 13 கிலோமீட்டர் போனால் நம்ம பசங்களாம் ஜாயின் ஆகிடுவாங்க, பெங்களூர் டீம் அண்ட் சென்னை டீம். ஹைட்டில் ஒரு வியூ, நின்று 10 நாளாக இருந்துச்சு. கபினி லாட்ஜுன்னு சொல்லி இருக்குது, அங்கே தங்குறோம். அதுக்கு இன்னும் 5 கிலோமீட்டர் தான் இருக்குது. லஞ்சு சாப்பிட்றதுக்கு நாங்கள் எல்லா பக்கம் தேடுற கடையே இல்லைங்க. அதிக வச்சு டீ கடை, பானிபூர் கடை கூட நேரத்துக்கு இருக்குது. ஸோ சேட். அப்புறம் பெங்களூர் டீம் சென்னை டீம் எல்லோரும் வந்துட்டாங்க. இப்போ வந்து நம்ம சன்செட் பக்கம் போயிட்டுருக்கோம், கபினி பேக் வாட்டர்ஸ்க்கு. இங்கேருந்து 16 கிலோமீட்டர் தான் ரொம்ப இருந்தது. இன்னும் 3.5 கிலோமீட்டர் இருக்கணும், 4 கிலோமீட்டர் இருக்குது. அருமையான லொக்கேஷனு. கார் நிறுத்திட்டு எப்படி உட்காந்துருக்கானு பாருங்க. வா, நான் பாரு நின்று வந்துருக்கேன், வேண்டாம் பயமாக்குது, வெயிட்டு வெயிட்டு வேறு இருக்குது முன்னாடி. ஈரமில்ல இல்லை, வேற லெவல் ஸ்பாட்டு. இதுதான் எங்கள் கபினி ரிவர் சன்செட் பாயிண்ட். நாங்கள் சன்செட் பார்த்து முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இப்போ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 7 மணி ஆச்சு. நீ போயிட்டு நாங்கள் டின்னர் முடிச்சுட்டு ரெஸ்ட்டு தான். இப்போ கரெக்டாக எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கபினி டேமில் தாங்க இருக்கோம். மார்னிங் 4 மணிக்கு எழுந்து நாங்கள் கிளம்பி போயிட்டோம் சஃபாரி பார்க்க. சஃபாரியில் போய் என்ன ஆச்சு அப்படின்னா, பெரிய லெவலில் நாங்கள் சைட் சீயிங் ஒன்றும் பார்க்கல. அதுக்கப்புறம் இப்போ டேம் வந்தோம், டேம் வந்து பார்த்துட்டு நாங்கள் கிளம்புறோம். அடுத்து நாங்கள் நேராக ஊருக்கு தான். இப்போ எந்த வழியாக போகலான்ட்டுருக்குன்னா ஊட்டி வழி இறங்கலான்ட்டு இருக்கோம். குளிக்கலாம், அதான் நல்ல ஸ்பாட்டு தான், குளிக்கலாம். பார்த்தாலே தெரியுது, ரெடியாகிட்டு வந்து குளிச்சுட்டு போகிறதா. பார்ப்போம் எதுவும் பிளான் பண்ணுவோம். செம்ம ஸ்பாட் ஆனால் அல்டிமேட், தண்ணி எவ்வளோ கிளியராக இருக்கு பாருங்க, செம்மையாக இருக்குல்ல. வா, இங்கே தான் நிறையா ஃபோட்டோஸ் எடுத்திருக்கோம். ஆனால் இப்போ நல்லா எப்படி சொல்கிறது, நல்லா வளர்ந்துருக்கு, ட்ரையாக இருந்துச்சு. நாங்கள் வரும்போதெல்லாம் குண்டல்பேட்டு மைசூர் ஹைவேஸ்து பெல்கூன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, அங்கே ஜாயின் ஆகும். குண்டல்பேட்டில் லெஃப்ட் எடுத்தால் திம்போ, ஸ்ட்ரைட்டாக போனால் ஊட்டி. நாங்கள் பந்திப்பூர்லேருந்துட்டு ஊட்டிக்கு பார்த்தீங்கன்னா மஸ்னிக்குடி வழியாக ரைட் பண்ணோம். ரைட் பண்ணிவிட்டு அங்கே போய் லஞ்ச் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் ஈவினிங் வந்துட்டு கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோம்.